ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஸ்டாங்கஸ்ட் மெஜிஷியன் இந்த டீம் லோட் ஆர்மி வாஸ் அ ஹியூமன் இதுல எபிசோட் டூ தான் பார்க்க போறோம் மறக்காம கீழே லைக் பண்றேங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்களா சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக் உள்ள போகலாம் எபிகோட ஸ்டார்டிங்ல சில பல ஆளுங்க டீமன்ஸ் மேல பயங்கரமான மேஜிக் எல்லாம் யூஸ் பண்றாங்க என்னதான் மேஜிக் யூஸ் பண்ணாலும் அங்க டீமன்ஸ் மேல ஒண்ணுமே ஆகல அங்க இருக்க டீமன்ஸ் அங்க இருக்க சிறிய பயங்கரமா போட்டும் தள்ள ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யாரோ ஒருத்தன் டீமன் லோடு கிட்டையும் ரிப்போர்ட் பண்றான் ஹியூமன்ஸ் வந்து இந்த பூரை ஜீக்கணும்னு சொல்லி நிறைய பேரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆனா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல இங்க இருக்க எல்லாமே நல்லா தான் போகுது அதனால நீங்க கவலைப்பட தேவல ஓ ஹியூமன்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த பெரிய டேஞ்சர சமாளிக்க பாக்குறாங்களோ அப்ப இந்த டாஸ்க நான் அவங்கிட்டே கொடுக்குறேன் இந்த சைடு அந்த சின்ன மேடு பொண்ணும் அங்க காபி எடுத்துன்னு வந்து தரா இந்தாங்க இத கொடுங்க நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க ரொம்ப நன்றி சாட்டி இதுக்கு அப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க இன்னொருத்தவங்களும் வந்து சொல்றாங்க ஒயிட் ரோஸ் கமாண்டரும் அலிஸ்டரும் இங்க வந்துட்டாங்க சரியாத விடு உனக்கு வந்து தெரியும்ல இந்த மாதிரி ஒண்ணு எதுக்கு இங்க கூப்பிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இவ்வாலியஸ் அது உங்களுக்கு சொந்தமாக்கலாம் பாக்குறீங்க அதுதானே ஆமா பின்ன ஏன்னா இதே ஒரு வாய்ப்பா வச்சு மத்த நேஷன் நம்மள வந்து அட்வான்டேஜா யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல பண்ண விட கூடாது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க இருக்க ஒரு பர்சன் சொல்றான் ஐயா வாங்க அம்மா வாங்க இங்க வந்து மேஜிக்கை பாருங்க இது மேஜிக்கின்னு சொல்ல முடியாது இதுல நான் பாலை போடுவேனா இந்த பாலை நீங்க கெஸ் பண்ணிட்டா உங்களுக்கு காசு டபுளா கிடைக்கும் அங்க சாட்டியும் அங்க கெஸ் பண்றான் ஏமா பொண்ணு எவ்வளவு பணத்தை இது மேல கட்டலான ஐடியா ஆனா என்கிட்ட பணம் இல்லையே என்னது பணம் இல்லையா ஆனா அப்புறம் தான் அவன் வேற ஒரு எத்த இது இதனால அவன் மைண்ட்ல தப்பு தப்பான விஷயம்லாம் ஓடுது நீ பணத்தெல்லாம் கட்ட தவிர நீ வேற ஏதாச்சும் உன்னத கட்டலாம் ஆனா அதுக்குள்ளே அது பறக்குது இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிது ஆடா பைத்தியக்காரா நீ எங்களை நல்லா விச்சீட் பண்ற இதெல்லாம் நியாயமா என்ன அங்க ஐக்க வந்து சாட்டிய கூப்பிடுறான் ஹேய் நீ வந்து என்ன அப்படியே அபானம் பண்ணி போகக்கூடாது ஏன்னா ஒரு மெய்டா நீ என் கூடிய இருக்கணும் என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் நான் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன் வெளி உலகத்துல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அதான் சரி உங்களோட அவுட் அதுவா என்னோட அவுட் போட்டு நான் சுத்தினா அவ்வளவுதான் எல்லாரோட அட்டென்ஷனும் ஏமாலதான் தான் இருக்கும் அதுக்கும் மேல என்னோட வேலை என்னது எனிமிங்க மேல ஸ்கவுட் பண்ணும் அதுதான் அங்க போகும் நிறைய பேரை பாக்குறான் அவனுக்கு நல்லாவே புரியுது கிங்கு வந்து அவரோட அலையன்ஸ உருவாக்கி இருக்காருன்னு ஏன்னா அங்க படையா நிறைய பேர் போறாங்க என்ன சொல்றீங்க கிங்கோட அலையன்ஸா ஆமா கிங்கு வந்து ஒரு அலையன்ஸையே உருவாக்கி இருக்காரு அப்பனா இந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த டேஞ்சரான டைம்ல இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சண்டை போடுறது அதுதானே ஆமா நீ வந்து கரெக்டாவே சொல்ற ஏன்னா இதே மாதிரி அலையன்ஸ் இவங்க மூணு வாட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதுவும் இந்த டீமன்லாடோட ஆர்மியை எதிர்க்கிறதுக்கு தான் அப்பனா இந்த வாட்டியும் அதே விஷயம் நடக்குமோ ஆமா ஆனா நீ வந்து கவலைப்பட தேவல நீ ஒரு ஹியூமன் தானே சீக்கிரமாவே அவங்க போனக்கு எல்லாமே நார்மல் ஆயிடும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா நான் உங்க கூட இருக்கேன் ஆனா இதுவே மத்த சின்ன பசங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்லேவா தான் இருக்காங்க அதுவும் எப்பயுமே அவங்களால ஃப்ரீ ஆக முடியாது இப்போ நீங்க என்ன அபானன் பண்ணா கூட என்னோட நிலமையும் அவங்கள மாதிரி தானே இருக்கும் ஓ நீ வந்து அப்படி சொல்றியா ஆனா நீ கவலைப்பட தேவல எங்களோட டீமன் லாடு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அவருக்குன்னு தனிப்பட்ட ஹிஸ்டரியும் இருக்கு சோ அதனால எல்லாத்தையுமே நாங்க மாத்திருவோம் இதனால இவங்க எல்லாருமே போ போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஒருத்தன் சீட் பண்ணிருப்பான்ல அவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான் ஹேய் பொண்ணே எல்லாமே உன்னால தான் நீ வந்து பேவும் பண்ணல அப்படியே ஓடி போயிட்ட எனக்கு இப்ப தெரியாது நீ பே பண்ணும் என்னது நான் இதுக்கு பே பண்ணும் ஏன்னா தப்பு எல்லாம் உங்க தான் நீங்க சீட் பண்ணிருக்கீங்க அப்போ நீ பே பண்ண மாட்டேன் அப்ப நான் வேற விதமா தான் அதெல்லாம் வாங்கணும் அங்க ஐக்கியக்கும் புரியுது இத வந்து நானே பாத்துறேன் பக்கத்துல யாருமே இல்லல இதனால ஐக்கிய அவங்க மேஜிக் பண்ண அங்க பெருசா ஒரு பர்சன் வந்திருப்பாங்க அவனோட கால் அப்படியே உறைஞ்சு போயிடுது அவங்க ரெண்டு பேரை சுத்தி ஐசைஸா இருக்கு ஹேய் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஆளு கத்த ஆரம்பிக்கிறான் மரியாதை இந்த ஐஸ் எல்லாமே எடு இல்லன்னா அவ்வளவுதான் நீ வந்து கேட்க மாட்டேல இதனால அவன் ஐஸ வச்சு அட்டாக் பண்ண அவனோட கையில இருந்து ரத்தம ஊத்த ஆரம்பிக்குது ஹெய் நீ வந்து என்ன பண்றேன நான் அதை அவன் கிட்ட சொன்னல எனக்கு உன்னோட பதில் தான் தேவை சரி சொல்லு இந்த கிங்கோட ஆலியன்ஸ் அதை பத்தி உனக்கு என்ன தெரியும் அது அது வந்து அதுக்குள்ளேயே அவன் அட்டாக் பண்ணல அவன் பயந்து போய் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ கேள்விப்பட்டிருக்கல அதாவது கிங்கு வந்து ஏதோ ஒரு ஆலியன்ஸ உருவாக்கி இருக்காரு உனக்கு என்ன அவ்வளவுதான் தெரியுமா இல்ல வேற எதுவுமே தெரியாதா இல்ல இல்ல நான் வந்து சொல்லிடுறேன் அந்த ரோசேரி ஆர்மி அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஏன்னா டீமன் லார்டோட பட உள்ள வந்துக்குள்ள இவங்க அட்டாக் பண்ணலு பாக்குறாங்க ஓ அப்பனா இவங்க ரெண்டு பேருமே அலையன்ஸ் உருவாக்கி தாக்கலன்னு பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே உள்ள நுழையதுக்குள்ள நாங்க தான் அதை ஒண்ணு பண்ணி ஆனா அப்படி தோத்து போயிட்டாங்கன்னா ரொசேரியாவோட நிலைமை அது வந்து ரொம்ப மோசமாயிடும் சரி நீ சொல்லு இந்த மாதிரி அவங்க எங்க தான் தாக்க போறாங்க அது வேற எந்த பிளேஸுமே இல்ல அது ஒரே ஒரு பிளேஸா தான் இருக்கும் ஹிவாலியஸ் அதுதான் ஏன்னா அதோட டிஃபென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு அதுக்கும் மேல ஈஸியாவே இது பண்ண முடியுமா அப்படியா சொன்னதுக்கு நன்றி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான் நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து விடுங்க அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க இதுக்கப்புறம் அவனோட ஒர்க் பிளேஸுக்கு வரான் அங்க திடீர்னு டீமில்லாடு ஓடி வராங்க ஏ ஹைக் நீ வந்து எங்க போன உன நான் ரொம்ப நேரமா தேடி நின்ற எங்க பார்த்தாலும் உன்னை ஆளே காணும் தெரியுமா அதுவா இந்த மாதிரி நான் ரோசாரியா அங்க வந்து போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருந்த நான் வந்து கேட்ட விஷயமே வேற இந்த பொண்ணு இந்த ஸ்டேஞ்சான பொண்ணு யாரு ஓ இவளா அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவா நான் தான் சாட்டி மாஸ்டரோட புது மேடு என்னது மேடா எவ்வளவு கேவலமா இருக்கு இந்த பொண்ணு இந்த சாட்டிக்கும் கூது இருந்தாலும் அவ அடக்கி வச்சுக்கிறா ஏய் நீ வந்து இந்த மேடை மந்து போ உனக்கு வேணா நான் ஒரு மேடா இருக்கட்டா நீங்க வந்து மன்னிச்சுக்கோங்க அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார் அதனால அவரை தனியாக விடுறது நல்லது ஏய் நீ ஒரு மெய்டுன்னா மெய்டு வலைய கொண்டி தான் பார்க்கணும் அவனை ஷெட்யூஸ் பண்ண பார்த்தா அவ்வளோ தான் என்ன சொல்றீங்க நான் வந்து ஒரு அக்லியான மெய்டு நான் வந்து எதுக்கு ஷெட்யூஸ் பண்ண போறேன் ஏன்னா நான் அவரால் சூஸ் பண்ண மெயிடு அதுக்கும் மேல நான் அவருக்கு எதுவும் இல்லை சரி வாயை மூடு இப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு சில பல வாரியர்ஸை காட்டுறாங்க அவங்க அந்த கேட்ட தான் உத்து உத்து பாத்துன்னு இருக்காங்க கேட்டு கிட்ட யாருமே இல்ல இதுதான் சரியான வாய்ப்பு நம்ம கிட்ட எல்லாமே ரெடியா இருக்கு நம்ம என்ன ஃபயர் பண்ணலாமா இவங்களும் ஃபயர் பண்ணலாம்னு தயாராவாங்க அதுக்குள்ளேயே அங்க நிறைய ஸ்கெலிட்டன் வந்து இவங்கள தாக்க ஆரம்பிக்குது கெலிட்டன் எல்லாம் ஒண்ணுமே இல்ல நம்ம அதை தாண்டி தாக்கலாம் ஆனா அதுக்குள்ள மேல காப்ளின்ஸ் எல்லாம் இவங்க மேல பயங்கரமா தாக்கிது இதனால இவங்களுக்கும் வேற வழி இல்லாம தைச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஹைக் நீங்க வேற லெவல் என்ன நீங்க ஸ்பை பண்ணனால அவங்க எங்க அட்டாக் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு போதும் போதும் என வந்து அந்த அளவுக்கு எல்லாம் புகழாத இப்படி இவங்க பேசி நிற்பாங்களா திடீர்னு யாரோ ஒருத்தங்க அம்ப வச்சு அட்டாக் பண்ண ஹைக் வந்து அப்படியே மயங்கிடுறான் இந்த சைடு அங்க இந்த செய்தியும் தெரிய வந்தா அவரு வந்து ரொம்ப கடுப்பா வராரு எனது அங்க வந்து ட்ராப் வச்சிருந்தாங்களா அவங்களால இதை கூட உருப்படியா பண்ண முடியலையா அந்த ஒயிட் நைட்டை நீங்க ஜெயில போடுங்க என்ன சொல்றீங்க இதனால மாத்த சோல்ஜரோட மன உறுதி அது வந்து பாதிப்புக்கு உண்டாகும் ஏன்னா அவங்களோட நம்பிக்கைனா அது இவங்க தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க தானே தப்பு பண்ணாங்க அதனால அவங்க அனுபவிக்கணும் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க ஹைக்கும் எழுந்து பாக்குறான் உனக்கு கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பக்கத்துலயே சஃபீரவும் இருக்காங்க நீ வந்து பண்ணியா என்ன என்னப்பா நீ வந்து இப்படி சொல்ற உன்னோட உயிரையோ நான் தான் காப்பாத்தினேன் அதுக்கும் மேல என்ன எப்படி சந்தேகப்படுற நீ என்னை எப்படி விரும்புன தெரியுமா இப்ப இன்னும் பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல சரி என்னதான் அதையாச்சும் அது சொல்ல போனா என்ன ஆச்சுன்னா அப்படின்னா அந்த அம்பால யாரோ ஒருத்தங்க தாக்குனாங்க அதுக்கப்புறம் அவன் வந்து கூப்பிட்டானா நான் வந்து ஹீல் பண்ணேன் ஆனா நீ கவலைப்பட தேவை உன்னோட உடம்புல ஸ்கார் கூட இருக்காது அந்த தான் நான் ஹீல் பண்ணிருக்கேன் ஆனா என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஹியூமன் தானே உனக்கு வலிக்கும் அதனால ரெஸ்டடு அங்க ஐக்குக்கும் ஒண்ணுமே புரியல ஏன்னா அம்பால பின்னாடி தாக்கியிருக்காங்க அப்பனா கேசல்குள்ள யாரோ ஒருத்தங்க பூந்திருக்காங்களா என்ன அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க தூரம் தட்டுறாங்களா அதனால பயந்து போய் மாஸ்க போட்டுறான் யார் அதுன்னு பார்த்தா தான் அது வந்து அப்படியே கட்டி போச்சுக்குது நான் உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் உங்களுக்கு எதுவுமே ஆகல ஆமா நானும் ரொம்ப உங்களை நினைச்சு கவலைப்பட்டேன் அதை யாரு நீ சொல்றதுக்கு அவன் உன்ன ஒரு மேடியா சூஸ் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் உன்னோட டிஸ்டன்ஸ் நீ மெயின்டைன் பண்ணும் எப்படி பார்த்தாலும் நீ ஒரு ஹியூமனு இல்ல நான் மாஸ்டரை நினைச்சு கவலைப்பட்டேன் வேற ஒன்னும் இல்ல ஆனா இவங்க ரெண்டு பேரும் கிடையல இதனாலே சண்டை ஆரம்பிச்சதா அந்த போர் மாஸ்டரும் அப்படியே வெளில தூக்கி போட்டது ஹே பிகி நீ வந்து என்ன எதுக்கு வெளில போட்ட வெளில போனா அந்த அக்லியான பொண்ணை வெளில போன நீ அதை விட்டு என்ன போட்டிருக்க அந்த அக்லியான பொண்ணை வெளில போடு ஆனா அந்த பிகி துறக்கிற மாதிரியே இல்ல அங்க இதனாலேயே அது ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சது வெளில இதுக்கப்புறம் அங்க ஐக்கும் அந்த பிரிசனை நோக்கி போக ஆரம்பிக்கிறான் ஏன்னா அந்த ஒயிட் நைட்டு அவங்க அவங்களோட வேலையை சரியா பார்க்கலையா இதனால அவங்கள பிரிசன்ல போட்டுட்டாங்களா ஆமா நீங்க வந்து அந்த நைட்டை பாக்குறதுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க அதுவும் ஹியூமன் அது ஹியூமன்ஸ் பாக்குறது சரியா இருக்காது ஏன்னா அவங்க வாய்லண்ட் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா அவகிட்ட ஏதாச்சும் கொஸ்டினை கேட்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் அவளை பாக்கணும்லாம் வரல அப்போனா நீங்க தனியா ஃபீல் பண்றீங்களோ நம்ம ரெண்டு பேர் வண்டி தான் இங்கே தனியா இருக்கும் அதனால நம்ம என்ன வேணா பண்ணலாம் சரி நான் வந்து போனோம் அதனால நான் போகிறேன் ஆனா ஒன்னு என்ன ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருந்தா அட்லீஸ்ட் தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மன் இருந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதானே உங்களுக்காக நான் அதை கூட பண்ண மாட்டேனா என்ன இதுக்கப்புறம் அவங்க பிரிசனுக்கு வர அங்க காட்ஸ் நின்னு இருக்காங்க நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும் ஆனா வம்பு பண்ண நான் விரும்பல அமைதியா தான் நான் எல்லாத்தையும் பண்ணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அதுக்குள்ளேயே அந்த டீமன் லாடு பொண்ணு அங்க போய் எல்லாரையுமே அச்சு போட்டுது ஐக் நம்மளோட ரூட் இப்ப கிளியர் என்ன உள்ள போகலாமா ஐக்குக்கும் வேற வழி இல்ல இதுனாலயே அவன் உள்ள போக ஆரம்பிக்கிறான் உள்ள அவன் நினைச்சு பார்த்ததோட அது ரொம்ப பெருசா இருக்கு நம்ம எங்க போய் தேர்றது சாவியும் நம்மளுக்கு தேவைப்படும் அவ்வளவுதானே இதனால இந்த டீமன் லாட் பொண்ணும் அங்க பயங்கரமா அச்சு போட்டுது சாவியும் இருக்கு இப்ப நம்ம நம்ம தேடலாம் அங்க இவங்களும் தேடலாம்னு போகும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து அட இவங்க உள்ள பூந்திருக்காங்க உங்களை தப்பிக்க விடாதீங்க எப்படியாச்சும் புடிங்க அட இவங்க வேறையா நீங்க வந்து போங்க ஐக்கு நான் இவங்க எல்லாரையுமே பாத்துக்கிறேன் ஆனா ஒண்ணு ரத்தமே இருக்க கூடாது சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கணும் புரியுதுல அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் பிச்சு உதர்றேன் இதனால அந்த டீமன் லாட் பொண்ணு கருணியே இல்லாம ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது அதெல்லாம் ஐக்கு பார்க்கும் போது அவனுக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு இருந்தாலும் அவன் அதெல்லாம் பாக்கலன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான் ஃபைனலி அப்படியே ரூம் ரூமா தேடி அந்த ஜென்ரலோட ரூமுக்கும் வரான் இங்க யாருமேல திடீர்னு ஒரு பொண்ணும் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது எப்படியே ஐக்கும் தப்பிச்சிடறான் அம்மா உனக்கு வந்து என்ன வேணும் டீமன் நீ எதுக்கு இங்க வந்திருக்க ஒரு கமாண்ட தோத்து போயிருக்காங்க அதை பார்த்து கலாய்க்கலான்னு வந்திருக்க அதுதானே நான் வந்தது கொஸ்டின் கேட்க வேண்டியதான் இந்த மாதிரி போன வாட்டி அங்க பேட்டில் நடக்கும் போது நீங்க ஏதாச்சும் ஒரு ஹசாசின என்ன கொலை பண்ணணும்னு சென்ட் பண்ணீங்களா இல்ல அதுக்கு பின்னாடி அலாஸ்டர் அந்த கிங்டமோட கை இருக்கா அதை ஒண்டி சொல்லு ஏய் நீ வந்து இப்படி சொல்லாத அதாவது நீ ஒரு டீமன் இல்ல ஹியூமன் ஆனா வெளியில அதுக்குள்ள ஆளுங்களும் கத்தினே வர ஆரம்பிக்கிறாங்களா அந்த பொண்ணு கழுத்துல கத்தி வச்சுன்னு கேக்குது நீ ஒரு டீமன் டீமனா இல்ல ஹியூமனா இப்படி அந்த சின்ன பொண்ணும் அந்த புக்கை படிச்சு முடிக்குது இங்கே இந்த எபிசோடவும் முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக்கும் இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நெக்ஸ்ட் எபிசோடு வேணும்னா நெக்ஸ்ட் எபிசோடு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட் எல்லாம் வரும் இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை தேர்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா